ஃபீ, கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ். டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல? கவலையே வேண்டாங்க. எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ். கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடீஸ். ஆமாங்க, ஆதிஸ்டன் கதவை தட்டுது. மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு. உடனே சென் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2021. இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார். கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது. அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து. ஸோ உங்களுடைய நண்பர்களோட, உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா? வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை. பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான். ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது. மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை. ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட, நம்மளுடைய உத்வேகத்தோட, நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம். ஸோ 2021 அனைவருக்குமே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில், சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும். உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க, ப்ராப்பர்ட்டி, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2021. நீங்களும் இதே போல் எல்லாரையும் வாழ்த்துங்க. நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம். நல்ல பலனோட வாழ்க்கையை வாழ்வோம். தேங்க்யூ. இப்போ டீட்டெயிலாக இந்த 2021 இண்டிவிஜுவல் ராசி பலனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க. உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது வேறு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய ராசி பலன் என்பது வேறு. இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடியும் போது அந்த லிங்க் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதையும் பார்க்கலாம். உலகளாவிய மாற்றங்கள் தனி மனித ராசி பலன்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுக்க முடியாது. ஸோ ஒரு தனி மனித ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு தனி மனிதனுடைய ராசிக்குண்டான பலன்களை உலகளாவிய மாற்றங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு 2021 தனித்தனிய உங்கள் ஒவ்வொரு ராசியுடைய மேஷம் முதல் மீனம் வரை, நீங்கள் சிம்மம் இருக்கலாம், கடகம் இருக்கலாம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும், தனுசாக இருந்தாலும் சரி, தனித்தனியே ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக அந்த ஆண்டுக்குண்டான கோள்களுடைய நகர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பலன்களாக நான் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். உங்களுடைய லைஃப் பிளான் நெக்ஸ்ட் இயர் 2021, வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ், எங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது, எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது, நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை நகர்த்துறதுன்னு எங்களுக்கு யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி டெஃபினட்டாக கொடுக்கும். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ்மெண்ட் காரணமான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி பற்றின உங்களுடைய சிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க. சிறந்த கமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளூடூத் ஹெட்செட் ஒருவருக்கும், செகண்ட் ப்ரைஸ் மொபைல் பவர் பேங்க் ஒருவருக்கும் வழங்கப்படும். இந்த பரிசுகள் இந்த வீடியோவிற்கு வரும் சிறந்த கமெண்ட்ஸுகளுக்கு மட்டுமே, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. Thank you for watching Headlines TV. விருச்சிகம் ராசி 2021. ஸோ 2021 விருச்சிகம் எப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ண போறீங்க, வாழ்க்கை எப்படி இருக்கும், 2021 உங்களுடைய பிளானரி பொசிஷன்ஸ்லாம் எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஹாரோஸ்கோப் சார்ட்டுக்கு முன்னாடி இருக்கு உங்களுடைய ரெக்வஸ்ட்காக ஹாரோஸ்கோப் சார்ட்டில் வந்து டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விருச்சிகம் மேஷ ராசியிலேருந்து என்னை பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிகம் வந்து 8வது ராசி, இதுதான் ஸ்கார்பியன். இந்த வீடு தான் நீங்கள் இந்த டோட்டல் 12 ஹவுசஸில் மேலேருந்து கீழே, அதாவது டவுன்வேர்ட்ஸில் உங்களுக்கு 1, 2, 3 இந்த பக்கம் எண்ணிங்கன்னா செகண்ட், இதுதான் வந்து விருச்சிகம். இது டோட்டலாக இதுதான் ஃபஸ்ட் ஹவுஸ், அங்கேருந்து எண்ணிங்கன்னா 8வது ராசி. இந்த விருச்சிகத்துக்கு வந்து நிறைய விசேஷங்கள் உண்டு லைஃப்பில், வந்து ஹார்ட் சேலஞ்சஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுலாம் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வந்து மிக கடினமான சூழ்நிலையில் கூட தன்னை விட்டு கொடுக்காமல் போராடக்கூடிய எண்ணங்கள் உடையவர்கள். ஸோ விருச்சிகம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும், 1 by 1 செக்மெண்ட் வைஸ் நம்ம பார்ப்போம். முதல்ல கரியர் எடுத்துப்போம். உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், இந்த கரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிகத்துக்கு உங்களுடைய 10th ஹவுஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். 10வது வீடு உங்களுடைய கரியர் ஹவுஸ். இந்த வீட்டுக்கு அதிபன் யார்னா சூரியன். உங்களுக்கு நல்லா தெரியும் சூரியன் வந்து தமிழ் மாதங்களில் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசின்னு வரிசையாக இருக்கக்கூடிய தமிழ் மாதங்களில் சூரியன் ஒரு ஒரு ராசியாக கடந்து வரக்கூடியவர். எக்ஸாக்டாக அவருக்கு வந்து ரெட்ரோகிரேட் கிடையாது, பின்னோக்கி வரக்கூடிய பலன் கிடையாது, முன்னோக்கி செல்லக்கூடிய பலன் மட்டும்தான் இருக்குது. ஸோ சூரியன்
ஒரு ஒரு ராசியாக கடந்து வரும்பொழுது அது தமிழ் மாதமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பத்துக்குடையவன் சூரியன். இந்த சூரியன் இந்த இயரோட பிகினிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இப்போ ஜான்வரி 2021 அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த சூரியன் வந்து 12 இடத்துல இருக்கும். ஸோ சன் வந்து 12th ஹவுஸில், சாரி செகண்ட் ஹவுஸில் பொசிஷனாக இருக்கும். இந்த செகண்ட் ஹவுஸ் வந்து 3, 4, 5, 6, 7, 8 எல்லா ராசியும் கடந்து வரும். அப்போது கரியர் ஆஸ்பெக்டில் சூரியன் வந்து ஒருத்தருக்கு தொழில் கிரகமாக வருது, அவங்களுக்கு பலன் எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு வேளை ஃபேவராக இல்லைனாலும் கூட, உங்கள் ஜாப் ரிலேட்டடாக உங்களுடைய உங்களுக்கு வந்து ஒரு ஜாபை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் ஒரு டல்னஸ் இருக்குது, இல்லை நீங்கள் செய்கிற ஒரு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கிறீங்க, அதில் கூட உங்களுக்கு ஏதோ சில இஷ்யூஸ் இருக்குன்னா கூட, ஒரு மாதம் ஒரு வேளை சரியில்லைனாலும் கூட அடுத்த மாதம் சரியாகக்கூடிய பலன் இந்த சூரியன் கொடுத்துரும். ஸோ விருச்சிகமுக்கு லக்கிலி சூரியன் வந்து கரியர் பாயிண்ட்டாக வர்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பர்த் சார்ட்டில் சூரியன் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் உங்களுடைய தசாபுத்தியும் பார்த்துக்கணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய ஹாரோஸ்கோப் சார்ட்டை கூட லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில், லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலில் ஆஸ்ட்ராலஜி நாலேஜ் என்னோடய நாலேஜாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆஸ்ட்ராலஜி கற்றுக்கணும், எங்களுக்கும் எங்கள் சார்ட்லாம் பார்க்க தெரியணும், எங்களுக்கும் ஒரு பேசிக் நாலேஜ் வேணும் நினைக்கிறவங்க, லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் லெவல் 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய நாலேஜ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக ஆஸ்ட்ராலஜியை கற்றுக்கிட்டு உங்கள் ஹாரோஸ்கோப் சார்ட்டை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அடுத்தது இனிமேல் இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷன்ஸை. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், ஏன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்காக உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும்னா lifehoroscope.in அந்த சைட்டில் போயிட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துங்க. முதல்ல உங்கள் சார்ட்டில் உங்கள் ராசி சக்கரம் எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி என்ன நடக்குது, டீட்டெயிலாக பார்த்துங்க. lifehoroscope.in ஃபார் ஹாரோஸ்கோப் டவுன்லோட், லைஃப் ரெமிடிஸ் ஃபார் உங்களுடைய லேர்ன் ஆஸ்ட்ரோ அதாவது ஆஸ்ட்ராலஜி நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ விருச்சிகம்க்கு நம்ம கரியரை பார்த்தோம். இந்த கரியர் பிளானில் பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற நம்ம எடுத்துட்டாலும் கூட, சனி குரு ராகு கேது நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் நடக்கும். இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணிடலாம். ராகு வந்து 7th ஹவுஸில் இருக்குது, கேது வந்து விருச்சிகமில் இருக்குது, ஜூபிட்டர் குரு வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு, சனியும் வந்து 3rd ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு. இது 7th ஹவுஸில் இருக்குது, இது 1st ஹவுஸில் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி வேலை செய்ய போகுது உங்களுடைய கரியருக்கு? இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமா ஹெல்ப் பண்ணாதா? இப்போ சப்போஸ் நீங்கள் ராகு தசையில் இருக்கிறீங்க, கேது தசையில் இருக்கிறீங்க, இல்லை குரு சனி தசையில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துடணும். கேது 1st ஹவுஸில் இருந்தால் இந்த மனசில் வந்து ஒரு இனம் புரியாத குழப்பம்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுறதானும் தெரியாது, அதை பண்ணுறதானும் தெரியாது, அதுதான் கேது பண்ணும். ஸோ கரியர் பிளான் நல்லாயிருக்கு, ஆனால் கேது என்ன பண்ணுறாருன்னா அதில் ஒரு தெளிவில்லாத தன்மையை எப்போவுமே வச்சுருக்கார், உங்களை ஹோல்ட் பண்ணுறார், தெளிவில்லாமல் ஒரு குழப்பத்தையே வச்சுருக்கார். இது கேது பண்ணுது. ராகு 2021 என்ன பண்ணும், 7th ஹவுஸில் ராகு வருது என்னென்னா, தடங்கல்கள். நீங்கள் ஒரு கரியரில் முயற்சி பண்ணுறீங்க, ஹார்ட் எஃபர்ட் போடுறீங்க, சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்கன்னா சில தடங்கல்களை இது உண்டு பண்ணும். சரி, இது தடங்களை உண்டு பண்ணால் அது அப்படியே போயிடுமா, இல்லை நல்லது நடக்குமா? நடக்காதா? குருவுடைய பார்வையை நேராக ராகு மேலே விழ ஆரம்பிக்குது. ஸோ குருவுடைய பார்வை விழுந்ததுன்னா தடங்கள் கொஞ்சம் ஏற்படும், ஏற்பட்டாலும் நீங்கிடும். அப்போ உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப கடினமாக இருக்கு, தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அந்த தடங்கள் ராகுவால் ஏற்பட்டாலும் குரு பார்வை அதை நிவர்த்தி செய்யும்னு அர்த்தம். சனி மூணில் இருக்கிறது ஏதாவது நல்லது கொடுக்குமா, ஆதாயமாக இருக்குமா, ஆதாயமாக இருக்காதா? சகாயஸ்தானத்தில் சனி 3rd இடம் அப்படிங்கிறது சனிக்கு வந்து ஃபேவரபிள் ஹவுஸ். ஸோ மூணில் சனி இருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா, அன்னோன் பீப்புள் தெரியாத நபர்கள் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய பலனை இந்த சனி உண்டு பண்ணுவார். ஸோ ஓவராலாக இந்த விருச்சிகத்துக்கு சனி குரு ராகு கேதுவால் சில தடங்கள் ஏற்பட்டாலும் ஓவரால் நல்ல பலன் கொடுக்குதுன்னு அர்த்தம் கரியரில். இப்போது திருமண வாழ்க்கை அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். மேரேஜ், கல்யாணத்துக்காக ரெடியாக இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணணும், இந்த வருஷம் நடக்குமா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண் எப்படி வேணால் எடுத்துப்போம். இப்போ விருச்சிகத்தில் கேது, இங்கே வந்து ராகு இருக்குது, இது தடங்கல் பண்ணக்கூடிய இடம் தானே, இது எப்படி தடங்கல் பண்ணாமல் இருக்கும்? அப்போது மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்குது, இன்னும் வரன் பொருந்தலை, சரியாக அமையலை, குரு மூணில் குரு பலமும் இல்லை, சுப பேச்சே நடக்கலைங்க, எல்லாம் ஓகே, ஆனால் என்னமோ காரணம் அவங்க இன்னும் ஓகேன்னு சொல்ல மாட்டுறாங்க. சனி மூணில் இருக்குது, இது வந்து உங்களுக்கு பெருசாக தடங்கள் பண்ணலை. அப்போது இது என்ன ரிசல்ட்ஸை கொடுக்க போகுது? குரு மறுபடியும் அதிசார பேச்சியாக நடக்க போகுது ஏப்ரலில். இதுவாவது பலன் தருமா? நாலில் குரு. ஸோ நாலில் குரு இருக்கிறது ஒன்றும் பெரிய ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஸோ என்ன ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்கலான்னா, நான் சொல்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் விருச்சிக ராசி, நீங்கள் ஒரு பெண் வரன் தேடுறீங்க, உங்கள் ஜாதகப்படி இந்த ராசிப்படி குரு பலன் கிடையாது, ஒருவேளை தசாபுதி நல்லா இருந்தால் நடக்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் இருக்கு இல்லையா, அந்த வரன் ஒருவேளை இப்போ கடகராசின்னு வரார், உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆண் வந்து கடகராசின்னு வரார், அப்போ அவர் ஜாதகத்துக்கு குரு பலன் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்பெக்டில் இது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சியில் நடக்கலாம்னு கூட அந்த வரக்கூடிய வரன் மூலிமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் விருச்சிகத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போராடி ஒரு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி தான் அதை முடிக்கிற மாதிரி இருக்கும்.
சைல்டு பர்த் அதுக்கு ஏதாவது ஃபேவரபிள் பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிப்படி அது இல்லை. ஒருவேளை உங்கள் துணை உங்கள் வாழ்க்கை துணையுடைய ராசியில் அந்த பலன் இருந்தால் அது நடக்கும். ஓகே, மற்ற விஷயங்கள் என்ன, இப்போ வந்து எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும், நாங்கள் வந்து மாணவர்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஹவுஸில் ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் கன்ஜெக்ஷன், ராகு ஏழு கேது ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்குது. இதெல்லாம் என்ன பலன் கொடுக்க போகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் கிளியர் பிளான் பண்ணிக்கணும். என்ன பிளான் பண்ணணும்னா, இந்த ராகு கேது சில கன்ஃபியூஷன்ஸையும் தடங்களையும் கொடுக்கும், ஆனால் குரு வந்து இங்கே மூவ் பண்ணுறாரு இல்லையா, இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் டிசம்பர் இந்த ஆறு மாதங்களை நீங்கள் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணிவிட்டு அதில் வந்து டிசிஷன் எடுக்கணும். அந்த சமயத்தில் என்ன கோர்ஸ் பண்ண போகிறீங்க, எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, எங்கே படிக்க போகிறீங்கன்ற பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளானட் வந்து உங்களுக்கு ஃபேவராக பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆறு மாதங்களை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், மீதி உள்ள ஆறு மாதங்கள் நியூட்ரலாக இருக்கும். ஒரு நியூ பிளான் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்குமா, ஏதாவது லக் இருக்குமா, ஏதாவது லாட்ரி இருக்குமா, ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் மணிலாம் வருமா, இல்லை ஃபினான்ஷியல் பேலன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா, குரு மூணில் நீச்சம் அடைகிறார், நீச்ச பங்கம் அடைகிறார், பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா செலவுகள் பயங்கரமாக இருக்கும். ஸோ செலவுகளை கட்டுப்படுத்த முடியாதுன்னு மட்டும் உறுதியாக தெரியுது, இல்லைங்க நான் செலவெல்லாம் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பதிலாக செலவை வந்து சுப செலவாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், செலவு நடக்க போதும் தெரியுது, எக்ஸ்பென்சஸ் வரப்போதும் தெரியுது, சுப செலவுனா என்ன, நீங்கள் ஒரு ஒரு கோல்டு வாங்கி வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஒருவேளை ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் பிளான் இருந்தால் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த மாதிரி சுப செலவில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நீச்சமான குரு மறைவான குரு உங்களுக்கு அது அசுப செலவுக்கு பதிலாக சுப செலவாகவே கொண்டு போயிடுவார், அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த வருஷம் சேமிப்புகளுக்கு பலன் ரொம்ப குறைவாக தெரியுது, செலவுகளை நல்ல வகையில் நீங்கள் டைவெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பெட்டராக இருக்கும்ன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். அப்புறம் ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது ட்ரபுள் இருக்குமா, இல்லை ஹெல்த் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குமா, எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஓவராலாக பார்த்தீங்கன்னா, கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு ஏழில், இந்த ராகு கேதுடைய ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து குடல் பகுதி இருக்கும், சிறு குடல் பெருங்குடல், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன், இந்த ஏரியாவில் ராகு கேதுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரும்பொழுதுலாம் அதில் சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்குறது, டைஜஸ்டிவ் சிஸ்டமில் சில பிரச்சனைகள் கொடுக்குறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும்னு கிடையாது, உங்களுடைய பர்த் சார்ட்டில் அந்த வீக்னஸ் இருந்தால் தான் நடக்கும். ஸோ அந்த சான்சஸ் இருக்கிறதுனால உங்களுடைய ஃபுட் நீங்கள் வந்து டைமுக்கு சாப்பிட்றீங்களான்னு பார்த்துங்க, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்த்துங்க, பிராணாயமாக பண்ணுறீங்களான்னு பாருங்கள், அப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து மெயின்டைன் ஆகிடும். ஸோ ஓவரால் விருச்சிகம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, பேடுன்னு நம்ம சொல்ல முடியல, ஓரளவுக்கு பரவாயில்ல. கரியரில் மேரேஜில் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸை பேஸ் பண்ணி, குழந்தை பாக்கியம் அப்படி தான், எஜுகேஷனில் சில மாதங்களை ஃபேவராக எடுத்துக்கலாம், செலவுகளை வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஹெல்த்தை வந்து கொஞ்சம் நீங்கள் சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வோட ஒரு பாதுகாப்பு உணர்வோட பயணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம விருச்சிகத்துக்கு பார்க்குறோம். ஸோ 2021 பி சேஃப், ஒரு நல்ல பிளான் பண்ணி உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது 2021 ஆண்டுக்கான ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களுடைய அமைப்பு இருக்குது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனகாலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும் பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசாபுக்திகளோடு இருக்கிறீங்களா, இல்லை பாவ தசபுத்திகள் இருக்கீங்களா, சுபமான தசபுத்திகள் இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தோடு இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் அல்ல சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்கள் மூலிமா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன் லாஸஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது, என்னோடய திசை எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்னோடய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவெஸ்சன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதன் மூலிமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும்.
ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பேண்ட்ரி பொசிஷன்ஸோடைய நான் ட்ரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021 ஃபார் ஆல். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.